بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنبان الإسلام إسلامية سندنين عن بسندن غلي صحابة كلين سرابه لل مندر المانيكم أبو بكر صديق رضي الله عنه ورد ورلاتينام كندور غروم ஹதரத் அபு பக்ர சுத்தீக் ரதி அல்லாஹ் வான்ஹு அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாய் மொத்தம் நான்கு மனைவிகள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக முதலாவதாக கதீலா என்ற மனைவி இருந்தார்கள் அவருக்கு அஸ்மா அப்துல்லா அல்லாஹ் அன்ஹுமா என்ற இரு குழந்தைகள் இரண்டாவதாக இஸ்லாத்திலே இணைந்த பிறகு உம்மு ரூமான் என்ற முஸ்லிம் பெண்மணியை திருமணம் முடித்தார்கள் அவர்கள் மூலம் ஆயிஷா அப்துல் ரஹ்மான் ரதியாஹு அன்ஹுமா என்ற இரு குழந்தைகள் மூன்றாவதாக அஸ்மா பின் தி உவைஸ் என்ற விதவை பெண்ணை திருமணம் முடித்தார்கள் அவர் மூலம் மஹம்மது என்ற ஒரு குழந்தை பிறந்தது ஒருவர் பின் ஒருவராய் தம் மனைவியர்களின் மரணத்திற்கு பிறகு நான்காவதாக ஹபீபாபின் தி ஹாரிஜா என்ற பெண்மணியை திருமணம் முடித்தார்கள் இவர் உம்மு குல்சூம் என்ற குழந்தையை வயிற்றிலே சுமந்தபொழுது அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹு அன்பு அவர்கள் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் ஆக மொத்தத்தில் அவர்களுக்கு ஆறு பிள்ளைகள் இந்த நான்கு மனைவியர்கள் கடைசி மூன்று பேர் முஸ்லீம் முஸ்லிம்கள் முதல் மனைவியின் இஸ்லாம் குறித்து வரலாற்றிலே எந்த தகவலும் இல்லை அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத எத்தனையோ பக்கங்கள் இருக்கின்றன அபுபக்கரும் அல் குரானும் என்ற அடிப்படையில் நமக்கு ஒரு சிந்தனை வருகிறது ஆரம்பத்தில் தன்னை குரான் ஓதுவதற்கு காஃபிர்கள் விடவில்லை என்பதற்காக நபி அவர்களிடம் கூட சொல்லாமல் பெட்டி படுக்கையோடு மக்காவை விட்டு கிளம்பிவிட்டார்கள் வெகு தூரம் சென்ற பிறகு பருக்குல் கிமாத் என்ற இடம் வருகிறது மக்கள் நடமாட்டம் குறித்த சந்தை வழியாக அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த போது அவ்வூரின் முக்கிய பிரமுகராக பிரமுகமரான சுட்டு வட்டாரங்களிலே பிரபலியமான இபுனு த கின்னா என்பவர் படுக்கையோடு நடந்து வருவதை அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாகோ அன்பர்களை கூர்ந்து பார்த்துவிட்டு அபுபக்கர் தானே நீங்கள் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் ஆமாம் அபுபக்கர்தான் எதற்காக ஊரை விட்டு வந்தீர்கள் எங்கே போகிறீர்கள் எங்காவது போகிறேன் மக்காவிலே மார்க்கு சட்டப்படி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற குறிப்பாக திருமறை வசனங்களை ஓத முடியவில்லை என்று கூறினார்கள் இதை கேட்ட அந்த பெரியவர் அபுபக்ரே நீங்கள் மஹம்மதை போன்று நற்குணம் மிகுந்தவர் ஏழைகளுக்கு உணவளிப்பவர் சத்தியத்தை எடுத்துச் செல்பவர் இல்லாதவருக்கு வாழ்வு தருபவர் நிறைய புகழ் வாழ்க்கைக்கு சொந்தமானவர் உங்கள் உங்களை போன்றவர்கள் ஊரை விட்டு துரத்தப்படக்கூடாது நீங்கள் விரும்புகிற வகையில் வாழ்வதற்கு நான் வந்து மக்காவிலே உள்ளவர்களிடம் பேசுகிறேன் வாருங்கள் என்று கூறி அவர்களது கையை பிடித்து அழைத்து போய் மக்காவின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பது வரலாறு நான் அபுபக்கருக்கு பாதுகாப்பு ரதியாஹோ அனுஹு அவர்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு எவ்வித தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்பதாக கூறினார்கள் இபுனு த கின்னாவின் மீதமுள்ள பயம் கலந்த மரியாதையால் அந்த காபிர்கள் சம்மதித்தார்கள் அபுபக்கர் சுத்திக் ரதியுல்லாஹோ அனுஹு அவர்கள் மீண்டும் இல்லம் திரும்பினார்கள் தன் வீட்டு வாசலிலே திண்ணையிலே குர்ஆனை ஓதுவார்கள் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் பெரும் குரலெழுப்பி அழுவார்கள் அவர்கள் தனியாக எதையோ நினைத்து அழுவதைக் கண்ட அக்கம் பக்கத்து பெண்களும் குழந்தைகளும் வினோதமாக பார்த்துவிட்டு அவர்களும் அழத் தொடங்கிவிடுவார்கள் ஊரெங்கும் அவ்வக்கரை எதையோ ஒன்றை ஓதுகிறார் ஓத ஓத அழுகிறார் என்ற செய்தி பரவியது மக்காவின் தலைவர்கள் இபுனு தக்கின்னாவை அழைத்துச் சொன்னார்கள் நீங்கள் அபூபக்கரிடம் அவரது அழுகையை அடக்கச் சொல்லுங்கள் அல்லது அவருக்கு கொடுத்த பாதுகாப்பை திரும்பப் பெறுங்கள் ஏனென்றால் அவர் அழுவதை கண்ட பலரும் விசாரித்து இஸ்லாத்தை அறிந்து எங்கள் தெய்வங்களை விட்டுவிட்டு அபூபக்கரின் மார்க்கத்திற்கு மாறுகிறார்கள் என்று கூறினார்கள் அந்த அளவுக்கு அபுபக்கர் சித்திகரதியாஹான்ஹ அவர்கள் தக்குவா இரையச்சம் நிறைந்தவராக திகழ்ந்தார்கள் எனவே ஷஹாபாக்களின் வாழ்க்கையை படித்து அதன்படி நடந்து நல் إرتقم <applause> آمين يا رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته